பாட்டுதா போக போகதா ரூட்டு மாறும் ஏக ஹீட்டு எகிரு ஹார்ட் கொஞ்சம் நேரம் மீப்பி ஏறும் மைக்கேல் ஜாக்சனும் மதுர சோமும் மிக்ஸ் பண்ண புது ஃபியூஷன் ஃபியூஷன் கேட்டு கேட்டு ஆட்ட போட்டு பாட்டு பாடும் நேஷன் நேஷன் பாய் பிளட்டுதா யங்கு பிளட்டுதா இசை கொண்டாடுதே குரல் படி விரல் படி அகில உலகம் நனையும் அமுத மழையை பொழியும் Success in a show, show. Yes, we are the music wizards. Folks, we aim for the Grammy Awards. இந்த போட்டியில் பாடும் பாணம்பாடு இசைக்குழு முதலிடத்தை பெற்றுள்ளது. அவர்களை டாக்டர் சீதா அவர்கள் பரிசளித்து பாராட்டுவார்கள். Congrats. Congratulations. எதுக்குமா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காதுன்னு நினைச்சோம் இங்க பாருமா உங்களை எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காகலாம் இல்ல வெளியில நடந்தது பர்சனல் இங்க நான் ஜட்ஜ் உங்க பாட்டும் பாட்டுல வர கவிதை நடையும் என்ன ரொம்பவும் மெஸ்மரைஸ் பண்ணிடுச்சு உங்களோட கான்பிடன்ஸும் உங்க டீம் ஒர்க்கும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு கீப் இட் அப் உங்க முயற்சிக்கு இனிமே தோல்வியே கிடையாது கங்க்ராட்ஸ் தேவி 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 அப்படி போட்டேன்னா வர வர வாய் உனக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு அம்மாங்கிற மரியாதை கூட இல்லாம பேர் சொல்லியா கூப்பிடுற கூப்பிட தானே பேர் வச்சிருக்காங்க தேவி தேவி அம்மா ரெண்டு வருஷமா வின் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்த கல்ச்சுரல் போட்டியில இன்னைக்கு நாங்க வின் பண்ணிட்டோம் அதுக்கான சர்டிபிகேட் அப்படியா என்னம்மா உன் பொண்ணு காலேஜ் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு வந்திருக்க உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணோம் நீ இதுல வின் பண்ணிருக்கலாம் சிந்து ஆனா வாழ்க்கையில தோத்து போயிடுவியான்னு எனக்கு பயமா இருக்க ஏமா இப்படி பேசுற சிந்து உங்க அப்பா உன்னையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு போகும்போது எனக்கு இருந்த கவலையெல்லாம் உன்னை நல்லா படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் அதுக்காக தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புனேன் ஆனா நீ பசங்களோட காம்படிஷன் அதை இதுன்னு சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் என்ன சொல்ல வரேன்னா அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது நீ நினைக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றும் கெட்டவங்க கிடையாது நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் ப்ளீஸ்மா அவங்கள தப்பா சொல்லாத சிந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று சொல்கிறேன் சிந்து துணியில் கரைப்பட்டா தூக்கி எறிஞ்சிடலாம் வாழ்க்கையில் கரைப்பட்டா உன்னை தூக்கி எறியக்கூட நான் தயங்க மாட்டேன் இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லை சிந்து பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறதுக்கு சொகுசு கார்ல வந்து இறங்குறான்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு உள்குத்து கண்டுபிடிக்கணும் அக்கா சீக்கிரம் கடையை ஸ்டார்ட் பண்ணுங்க பசங்களாம் வர நேரம் ஆயிடுச்சுல வணக்கம்க்கா வாடா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன்டா வச்சுக்கிறா இன்னும் ரெடி ஆகலையா இவரா அக்கா எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்றா சரியா நான் 10 நிமிஷம் கழிச்சு வரேன் ஓகேடா வரேன்க்கா இருக்கு
தெரியுமா? யாரா வேணா இரு, சாப்பிட்டீனா காசை கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க முடியாது. வேணா உங்க அக்கா வாய திறந்து கேட்க சொல்லு. எங்க அக்கா வாய திறந்தா என்னடா? உங்க அக்கா பத்தி ஓவரா பில்ட் அப் பண்ற மாவனே. நானும் நானும் பார்த்ததுல இருந்து பாக்கறேன். உங்களுக்கு நீ ஸ்காலர்ஷிப் வாங்கியே பாஸ் பண்ணவனாச்சுரா, என்ன செஞ்சிட்டு இருக்க? படிச்சு முடிச்சிருக்கேன், வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு, போறதுக்கு பண உதவி செய்யுங்க சார். படிச்சது இந்த ஊரு, ஸ்காலர்ஷிப் கொடுத்தது இந்த நாடு. ஆனா உங்க அறிவை வெளிநாட்டுல போய் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்காலர்ஷிப் கொடுத்த நாட்டுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. டேய், என்ன ஏதாவது திட்டுதா இருந்தா கேட்டுக்கு வெளியே போய் திட்டு, புரியுதா? போ. சார் வெளியே கிளம்பிட்டார் போல இருக்கு. சொல்லவே இல்லையா? சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லாம இருந்திருப்பான். ஆமா, மகேஷ் எங்க கண்ணிலே காணும். எங்க அவன் எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல சுத்திட்டு இருப்பான். லீவுன்னு சொன்னா இந்த ட்ரம் போட்டு அடிச்சுட்டு பாதி நாள ஓடிடுவான். அப்படி இல்லப்பா, படிக்கிற வயதுல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அப்புறம் பொறுப்பு வந்தா சரியா போயிடும். பொறுப்பு வந்தா சரியா போயிடும். வாங்கடா டிஃபன் சாப்பிட்டு போலாம். டே மச்சி, இன்னைக்கு சூர்ய படம் ரிலீஸ்ரா, என்ன பண்ணலாம்? எவ ரூம் கதவு தட்டினாலும் திறக்கவே மாட்டான். இன்னைக்கு படம் பார்த்தே ஆகணும். டேய், இன்னைக்கு சூரிய படம் பார்க்கணும், 1000 ரூபாய் உண்டா? இதுக்கெல்லாம் ஏண்டா நீ கவலைப்படுற? வாடா போய் சங்கிலி முருகனை பார்க்கலாம். அப்பாவோ அம்மாவோ பணமே அனுப்பலடி. நான் எப்படிதான் காலேஜ் ஃபீஸ் கட்ட போறேன்னு தெரியல. ஃபீல் பண்ணதடி, இவகிட்ட சில காசு அரேஞ்ச் பண்ணவா. கவலைப்படாதீங்கடி, நம்ம சங்கிலி முருகன் இருக்காரு. டேய் மச்சான், என் ஃப்ரெண்டு விமல் இருக்கான்ல, அவன் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கு மொய் வைக்கணும், பார்ட்டி வைக்கணும், கையில காசு சுத்தமா இல்ல, ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. என்ன பண்றது, ஒரு ஐடியா கொடுறா? இது வரைக்கும் நம்ம வாகனக்காரனே திருப்பி கொடுக்கல, நம்ம நம்பி ஒரு பையன் கடை தர மாட்டான். நீ விடுங்கடா, இருக்கவே இருக்காரு நம்ம சங்கிலி முருகன். ஹே, என்னடா சங்கிலி முருகன் கார் வந்திருக்கு? யாரா அந்த சங்கிலி முருகன்? இதோ கொஞ்ச நேரத்துல இறங்குவா பாரு. அதோ இறங்குறானே, அவன் நாக்கு நாராயணன். என்னடா படுக்க வச்சு அயன் பண்ண மாதிரியே இருக்கான். ஆமாண்டா, முருங்கக்கா முருகன்னு பேர் வச்சிருந்தா இன்னும் கரெக்டா இருந்திருக்கும். ஏண்டா சாம சங்கரு, இந்த காலேஜ்ல நம்மளை பத்தி என்னடா பேசிக்கிறாங்க? ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஏய், சிங்கத்தை பத்தி கேவலமா பேசினவே அவன். அதை விடுங்க, உங்களுக்கு பணம் வட்டி கொடுக்க மட்டும்தான் தெரியும், வசூலிக்க தெரியாது பேசிக்கிறாங்க. ஐயோ டேய், அசிங்கத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா என்னுடைய 55 வருஷம் அலசல. 50 வயசு ஆகுதுன்னு சொன்னீங்க. 5 வருஷம் ஓவர் டைம் பண்ணிருக்கேன், அதை சேர்க்க மாட்டேன். நீ ஆமா டவலிங்க பாத்தியா, ஒரே குழப்பம்.
ஆகுது. எல்லா துண்டும் இருக்குது, எல்லா கட்சி கொடியும் இருக்குது. இப்ப எந்த கட்சி கொடி எடுக்கா, எந்த துண்டு எடுக்கா? தானா மோனா தானா காணா, அது போன மாசம். அப்ப ஆனா கீனா காணா காணா, அது போன வாரம். அப்ப தேனா மோனா கூனா சானா, நேத்திக்கு. அப்ப எந்த கட்சி கடா கூனா? கொண்டே போடுவேன், கொலை பண்ணிடுவேன். ஆனா அந்த கட்சியில தானே இருக்கிறீங்க இப்பா? அது கட்சி பேருண்ணா. அப்படியா? இவ்வளவு சின்னதாவா கட்சி பேர் வச்சிருக்காங்க? நைட்டு 12 மணிக்கு தானே.